ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் பிஸி ரொட்டீன் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும். நான் வந்து சண்டே நைட்டே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இட்லி அரிசியையும் பச்சை பயிரையும் சமமான அளவில் எடுத்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்ருந்தேன். ஸோ இட்லி அரிசியும் பச்சை பயிரையும் ஒரே அளவில், ஒரே கப் அளவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் உளுந்தை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயத்தை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நாலுத்தையுமே நைட்டே வந்து ஊற வச்சிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை போட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தண்ணியை ஊற்றி நீங்கள் அதை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு காலையில் எழுந்து அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் இட்லியோ தோசையோ போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ரொம்பவே நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கிது. பச்சை பயிரில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. பார்வை திறன் அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை பயிரில் இருக்குது. பாருங்கள், ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்பவே ஒரு நன்மையை தரக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை பயிரில் இருக்குது. பாருங்கள், நான் காலையில் எழுந்து பார்த்தேன், நல்லாவே வந்து அந்த ஊறி இருந்துச்சு. ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காலையில் வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்களேன். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, வேக வச்சு கொடுத்தாலும் சரி, முளைக்கட்டி வச்சு கொடுத்தாலும் சரி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு ரொம்பவே பண்ணுவாள், சாப்பிடவே மாட்டாள். அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எதுலாச்சும் கொடுத்துட்றது, தோசையாவோ இல்லை இட்லியாவோ செஞ்சு கொடுத்துட்றது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நம்ம இதுவாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி மாவை வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற முடியாது இல்லைங்களா, அதனால. ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம காலையில் அரைச்சா நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவில் வந்து காலையில் நம்ம அரைச்சா வெறும் தோசை மட்டும்தான் அந்த டைமுக்கு வரும், இட்லி வர்றது கஷ்டம். ஆனால் இந்த மாவில் வந்து ரெண்டுமே வந்து காலையில் வந்து இட்லியும் ஊற்றிக்கலாம், நம்ம வந்து தோசையும் போட்டுக்கலாம், அதில் பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு காலையில் எழுந்த உடனே கேட்டேன், என்ன வேணும்ன்ட்டு தோசைன்னு சொன்னால். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் தோசை ஊற்றுறதுக்கு அளவுக்கான ஒரு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து நம்ம லஞ்செல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் வந்து கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன், தட்டை போட்டு மூடி. ஸோ லஞ்செல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு நான் தலையெல்லாம் வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தோசை செய்ய வந்துட்டேன். நல்லா முருகலாக கோல்டன் கலரில் சூப்பராக வந்துச்சு தோசை. இதுக்கு வந்து காம்பினேஷனாக நான் வந்து காலையில் பொட்டுக்கடலை சட்னி வச்சேன். ஸோ இப்போ சாப்பிட்டுட்ருக்கா, கரெக்டாக 8:45 ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும். லஞ்ச் வந்து நான் இது டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சுட்டேன், லஞ்ச் பாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வைக்கலை, அதனால் இப்போ ஒரு கப் கேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் நாலும் வால்நட்ஸ் ரெண்டுமே போட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 2:00 வரைக்கும் தான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து விட்டுடுறாங்க 2:00 அப்புறம், அதனால் வந்து போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வரணும் இல்லையா, அதனால் கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில். ஸோ அதில் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு விடுறதுக்கு. ஸ்கூல் வந்து பக்கமே தான், நான் வீட்டிலேருந்து அந்த வீட்டோட கேட்டானது நின்று பார்த்தா நான் ஸ்கூலோட கேட்டை பார்க்கலாம், அந்தளவுக்கான டிஸ்டன்ஸ் தான். ஸோ கூட்டிகிட்டு நான் தான் எப்போவுமே கூட்டிகிட்டு போவேன் பாப்பாவை. நான் இப்போ பக்கத்தில் வந்ததுனால நானே தான் எப்போவுமே கூட்டிகிட்டு போவேன். இங்கே கூட சம்டைம்ஸ் வந்து இவருக்கு வந்து என்னால் முடியல அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன், அவர் கூட்டிகிட்டு போவாங்க. பாப்பாவே தனியாக போயிடுவா, இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போய் தான் விட்டுட்டு வருவேன். அவளுக்கும் என்னை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு போகிறது தான் பிடிக்கும் காலையில், அதனால் நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன். அதுக்கப்புறம் பாப்பா விட்டுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னை என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தார், அவருக்கும் போயிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணணும். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து புதுசாக ஒரு
ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள அவங்க கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இவங்க தான் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ரொம்பவே மணி பிளான்ஸ்னால் எனக்கு ரொம்பவே உயிர். நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ மணி பிளான்ஸ்க்காகவே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நான் இது ரெண்டு நாள் முன்னாடி தான் வச்சேன். பாப்பாவை விட்டுட்டு வரும்போது பக்கத்துலேயே வந்து காய்கறி கடை, அந்த அக்கா வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கீரைலாம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. பொன்னாங்கண்ணி கீரையும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க அது கோவக்காவும் வாழைத்தண்டும் இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. என் ஹஸ்பண்டுக்கு கேரட் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு பாப்பாவுக்கும் இதான் வச்சேன். ஸோ அவருக்கும் லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங் கொஞ்சம் பிஸியான ரொட்டீனு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.